தொடர்ந்து இந்த வீடியோ பார்க்குறதுக்கு முன்னால் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே அந்த வீடியோ கீழே இருக்கக்கூடிய பெல் ஐக்கான் சிம்பிளை கிளிக் பண்ணி மறக்காமல் நோட்டிஃபிகேஷன் எனேபிள் பண்ணிக்கோங்க. சென்னையை பொறுத்த வரைக்கும் முழு லாக்டவுன் பிறப்பிக்கப்படும்னு தமிழக முதல்வர் அறிவிப்பு வெளியிட்டிருந்த நிலையில் இதில் இந்த வாட்டி மக்களுக்கு சாதகமான சில முக்கியமான அம்சமும் இடம்பெற்றிருக்கு அப்படின்னே வந்து சொல்லலாம். தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் நாளுக்கு நாள் இந்த கொரோனா கேஸுகள் அதிகரிச்சுக்கிட்டே வந்து வர்றது எல்லாருக்குமே வந்து தெரியும். அதுலேயும் சென்னையில் மிக மோசமான ஒரு அசாதாரண சூழல் வந்து ஏற்பட்டிருக்கு அப்படின்னே வந்து சொல்லலாம். தமிழகத்தில் ஏற்படும் கிட்டத்தட்ட ஒரு 100%-80% கேஸுகள் தினமும் சென்னையிலேருந்து தான் வந்து வருது. இதனால் சென்னையில் மீண்டும் லாக்டவுனை கொண்டு வரணும் அப்படின்னு அவசரமாக வந்து ஒரு முடிவு வந்து எடுக்கப்பட்டது. சென்னையில் மீண்டும் கட்டுப்பாடுகளை அதிகரிக்கணும் அப்படிங்கிற கோரிக்கையும் வந்து வைக்கப்பட்டது. ஆனால் தமிழக அரசை பொறுத்த வரைக்கும் ஆரம்ப காலகட்டத்தில் முழு லாக்டவுன் திட்டத்திலேயே இல்லை, அதுவும் குறிப்பாக சென்னையில் லாக்டவுன் அறிவிக்கப்பட மாட்டாது அப்படிங்கிறது மாதிரி வந்து பேசியிருந்தாங்க. அதற்கு வாய்ப்பு வந்து இல்லைன்னு வந்து சொல்லியிருந்தாங்க. ஆனால் சென்னையில் கொரோனா கட்டுக்குள் கொண்டு வர்ற எல்லா முயற்சியும் வந்து எடுத்தும் அது எல்லாமே வந்து தோற்று போனதுக்கு அப்புறம் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் மருத்துவ நிபுணர் குழுவில் ஆலோசனை வந்து நடந்துச்சு. அப்போ மருத்துவ நிபுணர் குழுவில் ஆலோசனை முடிவில் சென்னையில் லாக்டவுன் மீண்டும் அறிவிக்கப்பட்டது. அது ஜூன், அதாவது வரக்கூடிய ஜூன் 19 முதல் ஜூன் 30 வரை லாக்டவுன் அறிவிக்கப்பட்டிருக்கு. இது எல்லாருக்குமே வந்து தெரியும். சென்னை மட்டும் இல்லாமல் திருவள்ளூர், செங்கல்பட்டு, காஞ்சிபுரம் ஆகிய மாவட்டங்களில் ஊரடங்கு கட்டுப்பாடுகள் தொடரும் என்று தமிழக அரசு வெளியிட்டு இருந்தது. இந்த 4 மாவட்டங்களில் 12 முழு ஊரடங்கு பிறப்பிக்கப்படும், சில அத்தியாவசிய தேவைகளுக்கு மட்டுமே கட்டுப்பாடுகள் தொடரும் என்று தமிழக அரசு அறிவிப்பு வெளியிட்டிருந்தது. இதில் என்ன ஒரு முக்கியமான விஷயம் அப்படின்னு வந்து பார்த்தா, இதுக்கு முன்னாடி லாக்டவுன் அறிவிக்கப்பட்டிருந்த சமயத்திலனா மக்களுக்கு அத்தியாவசியமான பொருட்கள் வாங்க நேர அவகாசமே கொடுக்கப்படல. நாளைக்கு லாக்டவுன்னா சரியாக இன்றைக்கி வந்து சாயங்காலம் தான் வந்து அறிவிப்பாங்க. எப்பயுமே தேசிய அளவுலையும் சரி மாநில அளவுலையும் சரி லாக்டவுனுக்கு முன் சரியாக அவகாசம் கொடுக்கப்படவில்லை அப்படிங்கிறத நிதர்சனமான உண்மை. மக்கள் லாக்டவுனுக்கு தயாராக எந்த விதமான வாய்ப்புமே வழங்கப்படல. இதனால் மக்கள் பல பேர் வந்து அவதிக்குள்ளானாங்க. அதுலேயும் சென்னையில் கடந்த ஏப்ரல் மாத இறுதியில் கடுமையான லாக்டவுன் கொண்டு பட்டது. இந்த லாக்டவுன் அறிவிப்பு முதல் நாள் தான் வந்தது. இதனால மக்கள் கடைகளில் கூட்டம் கூட்டமாக சென்று பொருட்களை வாங்கக்கூடிய ஒரு நிலைமை ஏற்பட்டது. அச்சத்தின் காரணமாக மக்கள் பேனிக் பையிங் செய்ய தொடங்கினாங்க. இது பெரிய அளவில் விமர்சனத்திற்கும் உள்ளானது. இந்த பேனிக் பையிங் காரணமாக ராயபுரம் போன்ற பகுதிகளில் கேஸ்களும் அதிகமானது. இந்த நிலையில் தான் இந்த முறை மக்களுக்கு கொஞ்சம் கூடுதல் அவகாசம் அளிக்கப்பட்டிருக்கு. லாக்டவுனுக்கு மக்கள் தயாராகவும் அத்தியாவசிய பொருட்கள் வாங்கி வைக்கவும் 4 அவகாசம் கொடுக்கப்பட்டிருக்கு. இந்த லாக்டவுன் உடனே கொண்டு வரப்படல. கிட்டத்தட்ட 4 கழிச்சு 19 தான் இந்த லாக்டவுன் அமலுக்கு வருது. இதனால மக்கள் உடனே அவசரமாக வெளியே செல்ல வேண்டிய ஒரு அவசியமோ நிர்பந்தமோ இல்லை. லாக்டவுன் தேதியை பொறுத்து தங்கள் திட்டங்களை அவர்கள் வகுத்துக்க முடியும். அதே போல மக்கள் லாக்டவுனை நினைத்து பதட்டம் அடைய வேண்டாம். அத்தியாவசிய பொருட்கள் எப்பையும் போல கிடைக்கும் என்று கூடுதல் சிறப்பு மக்களின் சிரமங்களை மனதில் வைத்து இதெல்லாம் வந்து நடந்துகிட்டு இருக்கு அப்படின்னு மத்திய அரசு சிறப்பாக செயல்பட்டு வர்றதோட மட்டும் வந்து இல்லாம மாநில அரசு இப்ப சிறப்பாக செயல்பட்டு வந்து வருது அப்படிங்கிற ஒரு விமர்சனமும் இப்போ வந்து எழ ஆரம்பிச்சிருக்கு. விமர்சனத்தை பொறுத்த வரைக்கும் நல்ல விமர்சனமும் இருக்கும், தவறான விமர்சனமும் வந்திருக்கும். ஆரம்ப காலகட்டத்தில் தமிழக அரசு மீது கொஞ்சம் அவதூறான விமர்சனங்கள், ஒரு சரியான முறையில் கையாளல அப்படின்னு எதிர்கட்சிகள் பல விமர்சனங்கள் வந்து கொடுத்தாலும் இப்போ பல விஷயங்களை மக்களின் நலனை கருத்தில் கொண்டு ரொம்ப சிறப்பாகவே செயல்படுது அப்படின்னே வந்து சொல்லலாம். இதை பற்றி உங்களுக்கு தோணக்கூடிய கருத்துக்களை கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் மென்ஷன் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.